தாங்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் மனசில் ஆயிரம் கனவை சுமந்துக்கிட்டு ஏதாவது வாழ்க்கையில் சாதிக்க முடியாதான்னு காத்துட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர்கள் இங்கே இருக்காங்க. வாழ்க்கைக்காக கனவுகளை தொலைச்ச பல பேர், அந்த கனவுகளுக்காக வாழ்க்கையே தொலைச்ச சில பேர், அப்படி வாழ்க்கையை தொலைச்சிருவாங்களோங்கிற பயத்தில் தான் பிள்ளைங்க கிட்ட பெற்றவங்க கேட்குற அந்த பொதுவான கேள்வியை எங்க அப்பாவும் என்கிட்ட கேட்டாரு. லைஃப்ல என்னதான்டா பண்ண போறீங்க? Open your eyes, now see that sunrise. I know I made it, and I'll be staying. Look at me, I started as a young boy, right from CBE. You know it's me, the path of your baby is Z-Way and Audi. We started with zero fans, and now we got an army. All the love that they gave me, that's what made me. Let me tell you what my dad really told me. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஏய் ஏய் மிசைய முறுக்கே, ஏய் ஏய் மிசைய முறுக்கே. பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையிலனா, மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில். எங்களால் பெருசாக எதுவும் சாதிக்க முடியலனாலும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், வாழ்க்கைன்றது ஒரு பயணம், அதில் ஜெயிக்கவோ தோக்கவோ முடியாது, கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அப்படி ஓடுறது நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஓடலாமே, ஏன்னா வாழ போகிறது ஒரே ஒரு முறை தான். தத்துவம் சொல்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு வயசு இல்லைங்க, பட் எங்களை விட திறமையான நண்பர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஒருவேளை இதை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும்